हलो फ्रेंड्स अब तंगी वनक नम वीडियो स्पेल पाती इंच बाडी मेसरमेंट को गैदरी पैंट कट पड़ी काम के पे रोम ईसान मेतड अदसा पलग्र उंगे रोम यदार्थम इनकी कट पड़ी काम के पे कंपा उ यूस्फुला नीडियो को पलामा वाग इंत गैदरी पैंट कटिंग नार्मला नम्बर रे मीटर कुत्पा सपोज कमियाक नम्बर जॉिंट पटकल ऐसा क्रास नाम एड़को आना जॉिंट पटकल प्रच्न फर्स्ट मेटीरियल डबल मड़चको नमक अंदमर वो डबल मड़च क्रास क्रासको इतना फोलडिंग पड़ा नम्ब पकड़ो फोलडिंग पड़ा नम्ब पकड़ वो इतना नम्बर नार्मला वो अब नम्बर क्रास मड़चर इतने डिजन क्लेन इत मेटीरियल वो सेटा सपोज इतन को अब वन सैड डिसेन को वो इतमी वटनिंग पैंट तपरम और काल वो डिसेन स्ट्रेटा और काल पाती अंतमी डिसेन वर्द नम्बर ओपन पड़ी माता पड़नों वे वीडियो ना सोलें इत वो नम्बर प्लेन इतना प्रच्न रेडाव पाती गैदरी पाती काल वो ना लूस को लूस को अब नम्बर डबल पीस ओपन पड़ी माता पड़नों अभी क्ला ना अब वे वीडियो सोलें की वो बाटक वो नार्मला और पत्ंच पत्ंच रेडी अल्व अग नम मड़ तक और इंच सेतको इं वो नार्मला और इवंक पैंट वो तक और मुपत् मुपत्ं वाक हईटर अंतरि हईट नम पैंटो अग एक्स्ट्रा कुछ इलेना और पत्ंच वेटीन गैदरी वो फ्लीट को ना की कड़ज वे पत्ंचारे पाको सपोज हईट पता पक्ष कुछ प्रच्न इं वो फुल हईटे இந்த கீழ நம்ம பாட்டம் மார்க் பண்ணிருக்கோம் இல்லையா அதுல இருந்து கீழ நம்ம மார்க் பண்ணதுலயே வந்து மடிச்சு தைக்கிறதுக்கு நீங்க எவ்வளவு மடிச்சு தப்பீங்களோ அந்த அளவுக்கு விட்டுக்கோங்க ஒரு 1/2 இன்ச் 3/4 இன்ச் விட்டா கூட போதும் அது அப்படியே மடிச்சு உருட்டி தச்சுக்கலாம் இப்போ நம்ம வந்து 38 இன்ச் கனெக்ட் பண்ணி நம்ம எடுப்போம் 38 இன்ச் கனெக்ட் பண்ணி எடுக்கறேன்னா அதாவது டோட்டல் கிடையாது இதுக்கு மேல பெல்ட் பீஸ்க்கு தனியா ஒரு 10 இன்ச் சேக்கும்போது 48 இன்ச் கிட்ட வரும் அப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு கேதரிங் கிடைக்கும் ஏனா இது வந்து 2 மீட்டர் கிளாத் கிடையாது கம்மியா தான் இருக்கு அந்த 38 இன்ச் கனெக்ட் பண்ணி ஸ்கேல் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க அவங்களோட இடுப்பு அளவு பாத்துக்கோங்க இடுப்பு அளவு எவ்வளவுங்கறது பார்த்துட்டு இடுப்பு அளவு 40 இன்ச் நமக்கு தேவைப்படுதுன்னு வெச்சுக்கோங்களே எக்ஸ்ட்ரா 1 இன்ச் நம்ம அட்டாச் பண்றதுக்கு சேர்த்து கனெக்ட் பண்ணிக்கலாம் எப்படி பார்த்தாலும் இதுல வந்து நம்ம ஜாயின்ட் போடுற மாதிரி தான் இருக்கும் நம்ம இதுல இருந்து ஒரு 8 இன்ச் 8 இன்ச் கீழ ஒரு மார்க் பண்ணி மேலே இடுப்புக்கு நம்ம எத்தனை இன்ச் வெச்சிருக்கோமோ அதுல அப்படியே நீங்க 3 இன்ச் இதல கூட்டிக்கோங்க புகப்பிடிச்சு தைக்கிறதுக்கு சேர்த்து போட்டுக்கோங்க இதான் நமக்கு அந்த கீழ தடைக்கிற லூஸ் வந்து இந்த அளவு தான் கனெக்ட் பண்ணி வரும் இப்போ நீங்க மேல டாப்ல இருந்து அளவு எடுக்கும்போது ஒரு 20 இன்ச் தாண்டி வரும்போது உங்களுக்கு அந்த மொட்டி அளவு வரும் அந்த இடத்துல இருந்து நீங்க ஸ்ட்ரைட்டா எடுத்துக்கலாம் ஏன்னா அந்த அளவு தான் கொஞ்சம் டைட் எதிர்பார்ப்பாங்க மேல நம்ம கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா ரொம்ப எனக்கு ஃப்ரீயா வேணும் ஓரளவுக்கு ஃபிட்டா வேணும்னு நினைச்சீங்கனா அதுக்கேத்த மாதிரி உடம்புக்கேத்த மாதிரி குறைச்சுக்கோங்க ஒரு 20 இன்ச் கிட்ட கனெக்ட் பண்ணிக்கிட்டீங்கனா அந்த மொட்டி அளவு வரும்
இதுலேருந்து நமக்கு தொட லூஸ் தேவைப்படும். அந்த லூஸ் எவ்வளோ வேணுங்கிறத பார்த்து மார்க் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டேட்டை எடுத்துக்கலாம். ஸ்டேட் எடுத்துக்கலாம்னா நம்ம பாட்டத்தில் வந்து ஒரு 10 இன்ச் எடுத்துருக்கோம் இல்லையா, அதில் 2 இன்ச்சு சேர்த்துக்கிட்டு அப்படியே க்ராஸாக கொண்டு வந்துக்கோங்க. உங்களுக்கு அந்த காலோட அளவு கரெக்டாக வந்துடும். இது போக நம்ம பிடிச்சு தைக்கிறதுக்கு நீங்கள் எவ்வளோ பிடிச்சு தைப்பீங்களோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, இது மேலே டாப்போட 3 இன்ச் எக்ஸ்டென்ட் பண்ணி எடுத்துருக்கோம். இதில் இருந்து 3 இன்ச் மைனஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஸ்கேலில் மார்க் பண்ணிக்கோங்க. எல் ஷேப் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் இந்த ரவுண்ட் ஷேப் கொண்டு வந்துக்கலாம். புரியுதா, இந்த ரவுண்ட் ஷேப் கொண்டு வந்துக்கோங்க. அப்போ மேலே வந்து நம்ம அந்த கொஞ்சம் ஜாயிண்ட்டு மட்டும் போட்டோம்னா போதும். மேலே உள்ள பெல்ட் பீஸ் வந்து இந்த சைடில் நம்ம எடுத்துக்கலாம். நம்ம பெல்ட் பீஸு சேர்க்காமல் ஒரே ரன்னிங்லேயும் எடுக்க முடியும். நம்ம பெல்ட்டு சேர்த்துக்கிட்டோம்னா அது ஒரு மாதிரி கம்ஃபர்டபுளாக இருக்கும். நான் கீழே அந்த பாட்டம் இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த பாயிண்டில் இந்த இடத்துல மட்டும் 4 பீஸு ஜாயின் பண்ணிக்கோங்க. நல்லா ஒன்று போல் இருக்கிறதுக்கு இது ஒன்று போல் சைஸ் பிரிவு பண்ணிக்கோங்க. இதில் கொஞ்சம் ஜாயின் பண்ணிக்கலாம். பண்ணிட்டீங்கன்னா இதில் உங்களுக்கு வந்து தேவையான லூஸ் வரும். இப்போ மேலே பெல்ட்டுக்கு வந்து நம்ம இதில் வந்து தனியாக எடுத்துக்கலாம். கீழே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேதரிங்க்கு வந்து 10 இன்ச்சு பாட்டத்துக்கு விட்டுருக்கோம். 1 இன்ச்சில் நம்ம மடித்து தைச்சா போதும். அந்த மடித்து தைக்கிறது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 இன்ச்சு வரைக்கும் இந்த கேப் இருந்தால் போதும். ஏன்னா இதில் நம்ம 1 இன்ச்சு மடித்து தைச்சிருவோம். இதில் ஒரு 5 இன்ச்சு கேப் இருந்தால் கூட போதும், ரொம்ப கேப் வேண்டாம். அப்புறம் அந்த இடத்துல ஓப்பன் அதிகமாக தெரியும். ஏன்னா அந்த 5ங்கிறது அதிகம் தான் நம்ம கால் ஃப்ரீயாக விடுறதுக்காக. இப்போ நம்ம பெல்ட்டுக்கு வந்து இதில் ஆட்டோமேட்டிக்காக ரொம்ப ஈஸியாக கிடச்சிரும். எந்த ஜாயிண்ட்டுமே வராது. ஒன்று ஃபோல்டிங் பண்ணியிருக்கேன், இது பேக்கு வச்சுக்கலாம். ஃபோல்டிங் பண்ணாதது இந்த ஃப்ரண்ட்டுக்கு வச்சுக்கலாம். இந்த ஃபோல்டிங் பண்ணாதது ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க நம்ம மடித்து தைக்கிறதுக்கு. நீங்கள் இந்த இடுப்பளவு எவ்வளோ எடுத்தீங்களோ அதை கனெக்ட் பண்ணி இதில் மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மேலே வந்து பெல்ட் மடித்து தைக்கிறதுக்கு நமக்கு 1 இன்ச்சு போதும். எக்ஸ்ட்ரா மடிக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு. அப்போ 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா நம்ம விட்டுக்கலாம். அந்த 1/2 இன்ச்சு கனெக்ட் பண்ணி ஹைட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு 10 இன்ச்சு, அதாவது மேலே மடித்து தைக்கிறதுக்கு போக மீதி கீழே ஒரு 8 இன்ச்சு, கீழே ஒரு 1/2 இன்ச்சு மடித்து தப்போ இல்லையா, அதுக்கும் சேர்த்து மொத்தம் 10 இன்ச்சு கனெக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அந்த எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத் வந்து நம்ம சுடிதாருக்கு மேலே நெக்கில் டிசைன் எதுவும் வைக்கணும் கூட, ஸ்லீவில் டிசைன் வைக்கணும் கூட இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது நார்மலாக நம்ம ஒரு 35 இன்ச்சு பாடி மெஷர்மெண்ட்டுக்குரிய ஒரு கேதரிங் பேண்ட் கட் பண்ணியிருக்கோம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இந்த மேலே மட்டும் ஜாயிண்ட் போடுறதுக்கு இதில் வந்து பீஸ் நம்ம எடுத்துக்கலாம்.
இல்லை உங்களுக்கு இந்த சைஸ் கணக்கு பண்ணி ஒரு பீஸ் எடுத்துக்கோங்க. இது உங்களுக்கு அடையாளத்துக்காண்டி இதை வச்சுருக்கேன். அப்படியே நீங்கள் போட்டிங்கன்னா ஈஸியாக வந்துடும். ரொம்ப ஈஸியான மெத்தட் தான், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் போட்ட கட்டிங் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் நீங்கள் தச்சது ஒரு ஃபோட்டோ எடுத்து என்னோடய ஃபேஸ்புக்கில் போட்டிங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அடுத்த வீடியோவில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு மாடலோடு பார்க்குறேன். பாய்.